வணக்கம். இப்போ நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சீஸ், கார்ன்ஃப்ளாக்ஸ், கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிளகுத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன், 300 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு 1/2 டீஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், ப்ரெட் க்ரம்ஸ் 1 ஸ்பூன், மல்லி இலை கொஞ்சோண்டு தூவிட்டு, பெப்பர் 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு தேவையான அளவு எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டி அதை கொஞ்சம் தட்டையாக தட்டிட்டு கட் பண்ணி வச்சுருக்க சீஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சு நம்ம அதை மூடி வச்சுக்கிறணும். அப்படி மூடிட்டு லைட்டாக பர பால் மாதிரி நல்லா உருட்டிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, நல்லா உருண்டி எல்லாம் உருட்டி எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிளகுத்தூள் போட்டு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸ்லையும் ஒரு பரட்டு பரட்டிட்டு மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம், கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிளகுத்தூள் கலந்து வச்சு அதுலேயே மறுபடியும் ஒரு டிப் பண்ணி கார்ன்ஃப்ளக்ஸில் போட்டு ஒரு பரட்டு பரட்ட போகிறோம். அப்போ சீஸ் பால்ஸ்லாம் கிறிஸ்பியாக கிடைக்கும், அதனால் ஒரு பரட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி நான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். உருட்டி வச்சதெல்லாம் 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துக்கிடுவோம். எண்ணெயில் மிதமான சூட்டில் மீடியம் ஃப்ளேமில் ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு பொறிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி. அந்த ஹீட்டுக்கு உள்ளக சீஸ்லாம் உருகி இருக்கும். இதை சாஸில் தொட்டு சாப்பிடுங்க. சூப்பர்.